நீங்க வந்து நம்மளுடைய பாராட்டுறவர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த நாள். அவருக்கு வாழ்த்து சொல்றதோடு வயசு இல்லைன்னா கூட வணக்கம் சொல்லலாம். பிரதமரனுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சில விஷயங்கள் உண்டு, அதாவது வாழ்நாள் சாதனைன்னு சில விஷயங்களை சொல்லுவாங்க எல்லாருமே. அப்படி வாழ்நாள் சாதனைன்னு சொல்ற மாதிரியான விஷயங்களை அச்சீவ் பண்ண வந்த நம்ம பிரதமர் நரேந்திர மோடி. அதில் முதல்ல சொல்றதுன்னா அயோத்தியில் உள்ள ராமர் கோயில். ராமர் கோயில்ன்றது வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாவே கடந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த 100 வருஷமா இருந்த ஒரு பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்து கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முடிச்சு அடுத்த ஸ்டேஜ் முடிச்சு அதில் உள்ள, அதாவது சாதாரணமா சொல்றது உலகத்திலேயே மிகச்சிறந்த தீர்ப்புன்றது சமாதானம்னாங்க. மிகச்சிறந்த தீர்ப்புக்கு உண்டான வழிமுறைன்றது பேச்சுவார்த்தை சொல்றாங்க. அதை வந்து அப்படியே கடைபிடிச்சு முஸ்லீம்ஸை சமாதானப்படுத்தி அந்த பாப்டி மசீதை சமாதானப்படுத்தி கோயில் கட்ட ஆரம்பிச்சதுன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது மாதிரி நாங்கள் எங்களோட நண்பர்களுக்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஆர்எஸ்எஸ்ஓ அல்லது இந்து முன்னணியோ அல்லது யாரா இருந்தாலும் அவங்க பிரதமராகட்டும் ஜனாதிபதியானப்ப ஆர்டிகல் 3 அவங்க எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது காஷ்மீர் உண்டான ஒரு சட்டத்தை, அதில் வந்து எந்த விதமான, அதாவது ரொம்ப பெரிய வீரம் வெற்றிக்குண்டான படின்றது வந்து நான் காம்ப்ரமைஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இருப்பாங்க. அதுல எந்த காம்ப்ரமைஸ் பண்ணி பேர் கெட்ட பேர் ஆகலாம், அதை வந்து அவங்க வந்து அரசியலா பார்க்கலாம். ஒரு இது வந்து தேவை அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஆர்டிகல் 370 இது வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. நடைமுறைப்படுத்தின விஷயம்ன்றது நல்ல விஷயம், அதாவது ஒரே நாடு ஒரே சட்டம் கணக்கு கொண்டு வந்த ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து அவருடைய கேரியர்ல இது ஒரு மைல் கல். அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சாவது அது மாதிரி வந்து ஆக்சுவலா அப்படின்னு இப்ப திமுக பாத்தீங்கன்னா திமுக வளர்ந்ததற்கு காரணம் பாத்தீங்கன்னா அண்ணாதுரை என்றவர்களுடைய பேச்சும் கலைஞர்களுடைய பேச்சும். அதாவது இவங்க ரெண்டு பேர் அப்படின்னா கலைஞர் ரொம்ப தைரியமானவர். எந்த ஒரு விஷயத்துக்குமே நான் இப்ப சொன்ன மாதிரி மோடி எப்படி நான் காம்ப்ரமைஸ் பேசணும் அதே மாதிரி கலைஞர் நான் காம்ப்ரமைஸ். அதனால திமுக வந்து ஆட்சி தர முடிஞ்சிச்சு. கொஞ்சம் மிதமான போக்கு உள்ளவர், தீவிரமான போக்கு உள்ளவர் கலைஞர். அதனால அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். அவங்க என்ன நினைச்சாங்களோ அது சரி தவிர அந்த பார்ப்புகளே போல ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சாங்க. கட்சியினுடைய இதுல வந்து 28 இடத்துல இருந்தாரு. உழைப்பு எந்த இடத்துலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. தனக்கு 57 எம்எல்ஏ ஆகிறாரு. தன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நல்லது நடக்கும், நம்மளாம் பெரிய லெவலுக்கு சர்வே ஆகலாம்னு அவங்க கட்சிய உறுப்பினர் நினைச்சாங்க. கட்சிக்காரங்க நினைக்கிறத மக்கள் மனசுல புகுத்தினாங்க. இது வந்து திமுக வந்துச்சுன்னா நல்லது செய்யும். அது மாதிரி எந்த விதமான, அதாவது விதை போட்டவனே பழம் நீங்கன்னு நினைக்காம விதை போட்டு அதை வளர்த்து மரமாக்கினதுக்கு அப்புறம் பழம் நின்றது கலைஞர். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இப்ப இந்தியா கூட பண்ணிட்டு இருக்கிறதே பிரதமர் நரேந்திர மோடி. அதாவது அந்த கட்சிக்குன்னு உள்ள, அதாவது தீண்டத்தகாத கட்சின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த ஒரு கட்சியை இன்னைக்கு எல்லா பக்கமும் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. ஒரே ஒரு விஷயம் எப்படின்னு, தமிழ்நாடுனுடைய நேச்சர்ன்றது வேற. உதாரணத்துக்கு எப்படின்னா இந்துக்கள், இந்து சமுதாயம் என்பது, இந்து மதம், சாரி இந்து சமுதாயம் சொல்ற இந்து மதம்ன்றது இப்ப இன்னைக்கு வரையும் அழிவு பாதையில எங்கேயுமே வரல. உதாரணத்துக்குன்னா மதுரை என்பது வந்து உலகத்துல பாரம்பரியமானத்தோட கலாச்சாரத்தோட 6000 வருஷமா, அதாவது தெரிஞ்ச லெவலுக்கு 6000 வருஷமா உயிரோட்டமா இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அந்த சிட்டிய வந்து எவ்வளவு படையெடுப்புகள், அந்த படையெடுப்புகளை ஆங்கிலேயர்கள் படையெடுத்து இது கிறிஸ்துவத்தை பரப்புறாங்க, இஸ்லாமியர் படையெடுப்புல முஸ்லிம்ஸ் மதம் முஸ்லிம்ஸ் பரப்புறாங்க. இவ்வளவு படையெடுத்து கூட மதம் அழிஞ்சு போகாததுக்கு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகிப்புத்தன்மை. அந்த இந்து மதத்துல மட்டும் அந்த சகிப்புத்தன்மை இருக்கு. அதனால அது வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்ளிட்டே இருக்குது, தன்னைத்தானே வளர்த்துட்டே இருக்குது. அத மாதிரி தமிழ்நாடு மக்களையும் இந்து மதத்தையும் ஒன்னா சொல்லலாம். தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாருமே, யார் அதாவது எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க, எல்லாருக்குமே இந்து மதம் பற்று உண்டு, எந்த இடத்துலயுமே வெறி கிடையாது. இதை பிளேஸ் பண்ணி ஒரு விஷயத்துல கொண்டு போனாங்கன்னா அவர் என்ன நினைக்கிறதா, பிரதமர் நினைக்கிற விஷயம் இங்க அச்சீவ் ஆகும். அதுக்கு வந்து அது நல்லதனமா நடக்கிறதுக்கு மருது சென்னையினுடைய வாழ்த்துக்கள். பிரதமர் வந்து 100 ஆண்டு காலம் வாழ்றதுக்கு மாமன்னர் மருது பாண்டியர்களுடைய ஆசி கிடைக்கணும்னு கேட்டேன். நன்றி வணக்கம்.